நாம் சிறிய நாடு என்பதால் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் விடயத்தை கவனமாக கையாள வேண்டும் என எரிசக்தி அமைச்சர் காமினி லோக்ககே தெரிவித்தார். மேலும் புத்தாண்டுக்கு பின்னர் எரிபொருள் பிரச்சினை குறைவடையும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக இன்றும் சில பிரதேசங்களில் மக்கள் வரிசையில் நிற்கும் காட்சிகள் பதிவாகின. நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சில பிரதேசங்களில் மக்கள் மற்றும் வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கும் காட்சிகள் பதிவாகின. இந்நிலையில் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் கப்புவத்த பிரதேச மக்கள் எரிபொருள் பெற்றுத்தருமாறு கோரி வீதியை மறித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 39,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் குறித்த கப்பலில் இருந்து டீசலை இறக்கும் பணிகள் இன்று இரவு முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கப்பல்கள் இரண்டு இந்த வாரத்தில் நாட்டை வந்தடைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காமினி லோக்ககே தெரிவித்தார். அத்துடன் மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெற்றுக் கொள்வது என்பது ரஷ்ய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் உள்ள கலந்துரையாடல் என அவர் தெரிவித்தார். தற்போதுள்ள யுத்த சூழ்நிலையில் நாம் சிறிய நாடு என்பதால் அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன எனவும் இந்தியா பலமான நாடு என்பதால் தைரியமாக ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் நிறுவன ரீதியில் கலந்தாலோசிக்க முடியாது எனவும் அரசு ரீதியிலேயே கலந்தாலோசிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாங்கள் சிறிய நாடு என்பதால் ஏனைய உலக நாடுகளுடன் முரண்பாடுகள் ஏற்படாத வகையில் இந்த விடயத்தை கையாள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஓமானின் கடனுதவியுடன் 3,500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றி வந்த கப்பலிலிருந்து எரிவாயு இறக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. எனினும் இன்றைய தினமும் நாட்டில் பல பிரதேசங்களில் சமையல் எரிவாயு வரிசைகள் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இன்றும் நாடளாவிய ரீதியில் 5 மணித்தியாலங்களுக்கு அதிகமான மின்துண்டிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய பி தொடக்கம் டபிள்யூ வரையிலான வலயங்களுக்கு மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரையிலான காலப்பகுதியில் 1 மணித்தியாலம் 50 நிமிடங்கள் மின்துண்டிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. அதே போன்று ஏ தொடக்கம் எல் வரையிலான வலயங்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரையிலான காலப்பகுதியில் 1 மணித்தியாலம் 40 நிமிடங்கள் மின்துண்டிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது.